எல்லாம் வந்தோம்னா மேட்டூர் தர்மபுரி இல்ல எல்லா ஏரியாலையும் இருக்கு எது மேடம். பெட்டருங்க சார், பேங்க் செட்டப் பெட்டரா இல்ல மெஷின் மட்டும் வச்சுட்டு பெட்டருங்களா? அங்கே இருக்கிற மக்கள் தொகை பொறுத்து தான் மேடம். இப்போ நீங்க சொல்ற வெப்படை வந்து வெறும் ஸ்பின்னிங் மில் ஏரியா. ஆமா ஸ்பின்னிங் மில்ல பாத்தீங்கன்னா ஒரு மில்லுல குறைஞ்சது எல்லாமே உள்ள தங்கி வேலை செய்யறவங்களே வந்து 100 200 பேர் இருப்பாங்க. ஆமா அவங்க எல்லாம் குவார்டர்ஸ் கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா. ஆமா அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்களோட அந்த சம்பளம் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்களுக்கு இதுல தான் அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க எல்லா கம்பெனிக்காரங்களும். ஆமா அக்கவுண்ட்ல தான் போடுறாங்க. ஒன்று ரெண்டாவது அவங்க அந்த அக்கௌண்ட்ல போடுறாங்கன்னா அந்த ஒரு பேங்க் மட்டும் ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க, வேற பேங்க்ல ஆமா ஏடிஎம் கார்டு வச்சிருப்பாங்க. இது மட்டும் அவங்களோட தேவையா இருக்காது. இப்போ இது எல்என்டியில லோன் வாங்கியிருப்பாங்க, பஜாஜில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருப்பாங்க. ஆமா ஆமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்சனலாக ஒரு லோன், குழு லோன் இந்த மாதிரி கூட நீங்கள் வேறு பேங்க்கில் அவங்க வாங்கிக்கலாம். ஆமா அல்லது அவங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படலாம், ஆமா அல்லது கேஸ் மணி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கலாம் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, ஆமா ஒரு ஓல்டர் பென்ஷன் வாங்கலாம். அதுங்க மட்டும் இல்லாமல் ரிட்டையர் பென்ஷன், அதாவது ரிட்டையர்மெண்ட் சேலரி பென்ஷன் இருக்கு இல்லையா, அது வாங்கலாம். ஆமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால நம்ம அதை ஒன்று பேஸ் பண்ணி பிரான்ச் ஆரம்பிக்கிறதும் சாதாரணமாக செய்யறதும் இருப்போம். வேணும்னா சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வேணா நீங்கள் பிரான்ச் லெவலில் கூட மேலே போய்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பிரான்ச் லெவல் பண்ணணும்னா நீங்கள் 1 லட்ச ரூபா மேடம். அது அது டெபாசிட் பண்ணனும். டெபாசிட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கொடுப்பாங்க மெயின் பிரான்ச்ல இருந்து, அதாவது கேஷ் என்ற மிஷினு, லேப்டாப், இது மாதிரி ஒரு 1 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா மதிப்புள்ள பொருள் கொடுத்துருவாங்க. உங்க கடைக்கு போர்டு கீடு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓ போர்ட்ல இருந்து மொபைல் நம்பர்ல இருந்து எல்லாமே எல்லாமே வந்துடும். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பிரான்ச் இல்லை சார், நார்மலாக நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா 6,000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின், ஒரு ஏடிஎம் கார்டு மிஷின் கொடுத்துருவாங்க, ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணிங்கன்னா ரன்னிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்என்டியில் ஒரே நாளையில் 5,000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ரீட்டைலர்ஸ். சார் இதுல என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன ஏர்னிங்ஸ்ல என்னென்ன இருக்கு? அக்கவுண்ட் ஓபனிங்க்கு என்ன 500 ரூபாய் கட்டி அக்கவுண்ட் ஓபன் பண்றதா இல்ல ஜீரோ அக்கவுண்ட் கட்டி ஓபன் பண்றதுங்களா மேடம்? அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான் மேடம் கஸ்டமருக்கு நீங்க ஓபன் பண்ண போறீங்க. சரிங்க. ஆனா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? நான் டிப்ளமோ இன் ட்ரிபிள்இங்க் சார். சரி சரி, அதாவது ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கையுமே ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வருஷத்துக்கு 250 ரூபா வாங்கிக்க சொல்லுது. சரிங்க. எதுக்கு அந்த 250 ரூபா அப்படின்னா, பேங்க் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா முன்ன நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இந்த மாதிரி சிம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு கால் வரும், நீங்கள் அட்டன் பண்ணி அலோன்னு சொல்லிவிட்டீங்கன்னா உங்கள் காசு 35 ரூபா பிடிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அது வந்து அப்புறம் அது தில்லுமுல்லு வேலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்புறம் நெட்ஒர்க் நிறுவனங்களுக்கு ட்ராயின்னு ஒரு அமைப்பு வந்து அப்புறம் எல்லாம் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா நீங்களாம் தேடி போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி எந்த கம்பெனியும் பண்ணாது. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அது மாதிரி வங்கிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முன்னாடி நீங்க வேலை ஏடிஎம் பணம் எடுக்க போகும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஆமாங்க, ஒரு எஸ்எம்எஸ் வந்தா ஒரு சார்ஜ் இருக்கும். ஆமா, அவங்களால கண்ணா பின்னான்னு சார்ஜ் போட்ட உடனே என்ன பண்ணிருச்சு ஆர்பிஐ, என்ன சொல்லிடுச்சுன்னா ஆர்பிஐ வந்து இப்ப கஸ்டமர் இப்ப உங்களை மாதிரி படிச்ச கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எனக்கு தேவையில்லாம என்னோட பேங்க் சார்ஜ் பண்ணு சொல்லிட்டு ஒரு மெயில் போடும்போது ஆர்பிஐ கேட்டா பேங்க் என்ன சொல்லுது, எனக்கு இதுல செலவு இருக்குது அதுல செலவு இருக்குது, அவங்க போய் வேற ஏடிஎம்ல எடுத்தாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புனேன், அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் காட்டுறாங்க. அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிடுச்சுன்னா எல்லா வங்கிகளும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் காமனா 250 ரூபா. ஆமா, இந்த 250 ரூபா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ். ஏடிஎம் கார்டு மெயின்டெனன்ஸ் என்னன்னா மெட்ரோ சிட்டின்னா 3 முறை ஃப்ரீயா அதர் ஏடிஎம்ல எடுத்துக்கிறதுக்கு அலவுடு இருக்கணும், நான் மெட்ரோ சிட்டினா 5 முறை எடுக்கிறதுக்கு அலவுட் இருக்கணும். இது ஏடிஎம் கார்டு இந்த மெயின்டெனன்ஸ் ஒன்னு. ரெண்டு பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ், அக்கவுண்ட் அண்ட் நெட் பேங்கிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கியுமே ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும். நம்ம மக்களுக்கு யாருக்கும் விழிப்புணர்வு கிடையாது, அந்த அக்கவுண்ட்ல போதுமான பணம் கஷ்டமா இருந்தாவே போதும், அந்த ஏடிஎம் கார்டு நீங்க வாங்கும் போதே 1 லட்சமோ 2 லட்சமோ இன்சூரன்ஸ் கவரேஜ் அட்டாச் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினோ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது அந்த ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறோம்.
போறாங்க. அப்ப எதாச்சும் இப்ப நிறைய நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்களா, ரோட்டு ஓரமா பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தவங்க மேல ஆடி கார் வந்து மோதிருச்சு, 4 பேர் இறந்துட்டாங்க திருப்பூர்ல சமீபத்துல வந்த நியூஸ் அது. வேலைக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஆடி கார்ல வந்தவர் ஸ்பீடா வந்து ஏதோ பிரேக் ஃபெயிலியருங்கிறாங்க, கொண்டு வந்து நின்றுக்கிட்டு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுக்கிட்டு மேல விட்ட. ஸோ இந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படும் பொழுது இதுல இருந்து 2 லட்சம் ரூபா அந்த வெறும் ஜஸ்ட் ஏடிஎம் கார்டு வச்சிருந்தா போதும், 2 லட்சம் ரூபா அவங்க கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த இந்த இது மட்டும் விபத்து கிடையாதுங்க. இப்போ மின்சாரம் தாக்கி சில பேர் எக்ஸ்பைர் ஆயிடுவாங்க, பாம்பு கடிச்சிடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதிர்பாராத விதமா ஒரு மரம் ஒடிஞ்சு விழுந்துடும், மின்னல் தாக்கிடும், சுவர் இடிஞ்சு மேல விழுந்துடும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களால எதிர்பார்த்துருக்க. அதான் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தர் இறக்குறாருன்னா அவங்க குடும்பம் பாதிச்சிடும் இல்லையா. அதனால ஆர்பிஐ வந்து இதுக்கு எல்லா பேங்குக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் என்ன ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் சரி அந்த ஏடிஎம் கார்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுங்க. ஏன்னா இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க ஒன்னும் லட்சக்கணக்கில் அதை சேர்த்துட மாட்டாங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இவ்வளவுதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு ஃபேமிலிக்கு அது போதுமானு பார்த்தா பத்தாது. அதனாலதான் இந்த கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து அது இல்லாம எஸ்எம்எஸ் சார்ஜ் இங்க பாருங்க, அக்கௌண்ட் மெயின்டென்ஸ், ஏடிஎம் கார்டு மெயின்டென்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் எஸ்எம்எஸ் சார்ஜ் இந்த 4க்கும் சேர்த்து 250 ரூபா எல்லா பேங்கும் எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் வாங்கப்படுகிறது. நிறைய பேத்துக்கு அது எப்படி வாங்கும் பேங்க் அப்படின்னா, இந்த இப்போ 6 மாசத்துக்கு ஒரு முறை 125 125 பிடிக்கும் இந்தியன் பேங்க்லாம். அதனால என்ன சொல்லுவாங்க, சில பேர் வீம்புக்கு சொல்லுவாங்க, ஏன் இல்லையா எனக்கு எல்லாம் சும்மா 125 தான் பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது, எல்லா பேங்க்கும் உள்ள காமனான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. சரி, எந்த பேங்க்கும் அதிகப்படுத்தவும் முடியாது குறைக்கவும் முடியாது. ஆனா வளர்ந்த வங்கிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு எக்ஸ்பென்ஷன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொல்லிட்டு இப்போ ஸ்டேட் பேங்க் எல்லாம் கூட சார்ஜ் எனக்கு 18 ரூபா வருதுன்னு சொல்லி சொல்றாங்க கூடுதலா. அதாவது அது எதுக்குன்னா, நீங்க அந்த நான் மெட்ரோ சிட்டின்னா 5 முறைக்கு மேல 6வது முறை ஃப்ரீ எடுத்தீங்கன்னா தான் வரும் அந்த சார்ஜ் கூட. ஸோ இதுக்கு மேல பேங்க் யாரும் பிடிக்க கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டாங்க. அந்த சார்ஜ் நமக்கும் பொருந்தும், ஸ்டேட் பேங்க்கும் பொருந்தும், இந்தியன் பேங்க்கும் பொருந்தும், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாரும் பிடிக்கிறாங்க, அது ஒவ்வொரு வங்கியும் தனக்கு தகுந்த மாதிரி பிடிக்கிறாங்க. இப்போ இந்தியன் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா எப்படி பிடிப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 500 ரூபா உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுங்க, அப்பதான் பாஸ்புக் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு 500 ரூபா போட்டு பாஸ்புக் வாங்கிட்டு வருவீங்க, அப்புறம் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சோ அப்படியே அசால்ட்டா அப்படியே மெதுவா உங்களுக்கே தெரியாம எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அது விவரமா இருக்கிறவங்க போய் கேட்பாங்க, அப்ப ஏதாவது தெரியும் இல்லைன்னா பாஸ்புக் என்ட்ரி போட்டு பார்த்தா இது மாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு போட்டிருக்கோம், இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு போட்டிருக்கோம். சில பேர் வயசானவங்களுக்கு அது பார்க்கவே தெரியாது, என்னமோ போயிடுச்சுன்ட்டு விட்டுருவாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளதுலயே 250 ரூபா பேசிக்கா எல்லா அக்கௌண்ட்டுக்குமே பிடிப்பாங்க மேடம். சரிங்க சார். அப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது ஜீரோ அக்கௌண்ட்ல பண்ணாலும் பைசா போடணுமா இல்ல 500 தான் பண்ணணும்? ஆமா ஆமா, ஒரு கஸ்டமர் 250 ரூபா செலவு பண்ணாம எந்த அக்கௌண்ட்டும் நம்ம கிட்ட ஓபன் பண்ண முடியாது. முடியாது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஓபன் பண்ண உடனே ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணி பின் நம்பர் செட் பண்ணி கையில கொடுத்துருவீங்க. மத்த வங்கிகள்ல உங்களுக்கே தெரியும், 1 மாசம் 2 மாசம் ஆகும், லேட் ஆகி தான் தராங்க அப்படின்னு. அது ஒண்ணு. நான் அது அதே மாதிரி நீங்க பாஸ்புக் நீங்க விரும்பினால் பாஸ்புக் அடிச்சு தரலாங்க. பாஸ்புக் அடிச்சு பிரிண்டர் மிஷின் வச்சு பிரிண்ட் போட்டே தரலாங்க. அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லோன் வேணும்னா பர்சனல் லோனு பிசினஸ் லோனு அப்ளை பண்ணி விடலாம். நீங்க வந்து அப்ளை பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம் மேடம், நீங்க தர முடியாது. இல்ல அதுதான் கேக்குறேன் நான், அதாவது ரீஜனல் கேட்டுதான் அவங்க பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட் வர்ற இப்ப நாம எப்படி வந்து டிஎஸ்சி எடுத்து ஒரு ஃபைல் குடுக்கறோம், அதே கான்செப்ட்ல மக்கள் கிட்ட இருந்து பர்சனல் லோனுக்கு நாம ப்ரோமோட் பண்ணலாம். சேம் கான்செப்ட் தான், பான் கார்டு ஆதார் கார்டு வாங்கி அவங்களோட ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, ஃபினோல இருந்து சம்பந்தப்பட்ட இதுக்குன்னு தனியா இருக்காங்க லோன் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து செக் பண்ணுவாங்க கஸ்டமர். கஸ்டமருக்கே தெரியாம கஸ்டமர் லோன் கட்டுவாரா, இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்களா, அதாவது முதல்ல நீங்க அப்ளை பண்ண உடனே அந்த பான் கார்டு எல்லாம் சரியானதா இருக்குதா, இது வரைக்கும் பணம் வாங்கி கட்டாம இருக்காங்களா செக் பண்ணிக்குவாங்க. அப்படி சரியா இருந்ததுன்னா அவங்க வந்து இவங்களுக்கு தெரியாம செக் பண்ணுவாங்க, அவங்க அப்ப ஒப்புதல் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கௌண்ட்ல லோன் வந்து அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடும். அதுக்கு பர்சனல் லோன், பென்ஷன் லோன் எல்லாமே நாம ப்ரோமோட் பண்ணலாம். ஆமா, இப்போதைக்கு பர்சனல் லோன் அண்ட் பிசினஸ் லோன் ரெண்டும் இருக்குங்க, ரெண்டும் வந்து எடுத்து பண்ணலாம். சோ அதுக்கு உண்டான ட்ரெய்னிங் அவங்க பண்ணிக்குவாங்க இல்லீங்களா? ஓகே சார், ஓகே. மற்றது வேற என்ன, இது இப்ப அக்கௌண்ட் ஓபனிங்க்கு என்ன கமிஷன் சார் கிடைக்கும்? 35 ரூபா கொடுப்பாங்க மேடம் ஒரு அக்கௌண்ட். 35 ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்கு நமக்கு? ஆமா ஆமா ஆமா.
சரிங்க சார். சார் இப்போ சர்வீஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நெட் ஒரு பேங்க் செட்டப் போற இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ்ல இருக்கவங்க வரையில அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாங்க? நீ இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம், ஆனா கஸ்டமர் நேர்ல 10 வருஷம் வச்சாதான் அக்கௌண்ட் ஓபன் ஆகும். திருநெல்வேலியில பிறந்த ஒருத்தர் சேலம் ஆத்தூர்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு. ஓகேங்களா, மங்களம் விலாசம்னு சொல்லிட்டு கேஷன் தியேட்டர் பக்கத்துல வச்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கேக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு அங்க இருந்து வந்து இங்க சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சிரு, இன்னைக்கு இங்க இடம் வாங்கி அங்க வச்சிருக்காங்கிறாரு, இங்க வச்சிருக்காங்கிறாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. சோ இது இந்தியா சுதந்திர நாடு, மக்கள் நம்ம ஜனநாயக நாடுங்கிறதுனால நீங்க லைசன்ஸும் உங்க பேர்ல வந்துடும். நீங்க கடை எங்க வைக்க போறீங்க, எந்த இடத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர போறீங்களோ அந்த இடத்துல வந்து கடை ஷாப் நேம் கொடுத்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அக்கௌண்ட் வந்து இவங்க இப்ப வட இந்தியாவில இருந்து வர கஸ்டமர் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறாங்க. அது இருந்துச்சுனாவே அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். சோ அக்கவுண்ட் ஓபனிங்க்கு நான் என்ன கேக்குறேனா மினிமம் வந்து 500 கட்டி அக்கவுண்ட் பண்றது தான் பரவாயில்லைன்னு இல்ல 400 போதும், 500 தேவை. 400 கட்டிட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், உடனே ஏடிஎம் கார்டு வாங்கிக்கலாம். உடனே ஏடிஎம் கார்டுல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லீங்களா? இப்போ மகளிர் குழு அக்கவுண்ட் கூட இதுலயே பண்ணிக்கலாம் இல்லீங்களா? அனைத்து அக்கவுண்டும் நமக்கு, நம்ம வந்து ஒரு பேங்க் எந்த அக்கவுண்ட் வேணாலும் இதுல பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதுல எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்ப பேங்க் செட்டப்னா 1 லட்சம் ரூபாய்? ஆ, பேங்க் செட்டப்ஸ்க்குனா 1 லட்சம் ரூபாய். அதாவது நீங்க தான் அப்பயும் ஆபீஸ் எல்லாம் எடுக்கணும், ரூம் எல்லாம் வாடகைக்கு அட்வான்ஸ் எல்லாம் நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். அவங்க என்ன பண்றாங்க அது நம்ம பாத்துக்கிறாங்க. சோ அந்த 1 லட்சத்துக்கு அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க சார்? ஒரு பிரிண்டர், பிரிண்டர் மிஷின், கேஷ் கவுண்டர் மிஷின், அப்புறம் மந்த்ரா டிவைஸ். மந்த்ரா டிவைஸ் அது நான் உங்களுக்கு சார்ட் அனுப்புறேன், நீங்க 20 வகையான பொருள் தருவாங்க. அப்படிங்களா? சரிங்க சார். இது என்னது வாட்ஸ்அப் நம்பர், இது கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நான் அனுப்புறேன், நீங்க பாத்துட்டு நீங்க எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க, இதான் வாட்ஸ்அப் நம்பர் கம்பெனியோடது. அப்படிங்களா? அதாவது உடனே பண்ணி விடுறேங்க சார், எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க ஆபீஸ்னா எப்படி இருக்கும், அந்த ஏதாவது ஒரு போட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட பண்ணுங்க. தரப்படும் எல்என்டி லட்சக்கணக்கான எத்தனை கோடியா இருந்தாலும் எல்என்டி ஓலா டாக்ஸி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமா போர்டு போட்டுக்கலாம். சரிங்க சார். சரி சரி, அந்த போர்டு இந்த மத்தெல்லாம் கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நான் உடனே பண்றேன்.